அழகாக விவரிச்சா கொஞ்சம் புரியும் எங்களுக்கு, அது சரியாக தெரியல. அதான் நிஷ்காமிய கர்மாங்கிறது வந்து இப்போ அது நம்ம இந்த கான்செப்டில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ ஞானன்னு ஞானியாக இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு நிஷ்காமிய கர்மா தான் அது. அது நம்ம செய்ய வேண்டிய செயலை செய்கிற செயலுக்காக செய்கிறோம். ஒரு செயலை செய்ய வேண்டிய செயலுங்கிற காரணத்தினால செய்கிறோன்னு சொல்கிறது வேறு, எனக்கு இதனால் லாபம் கிடைக்கும் நீட்டு சொல்லி நான் செய்கிறது வேறு. எனக்கு லாபம் கிடைக்கும்னு நினச்சி கூட நீங்கள் நல்லது கிடைக்கும் நீ நினச்சி கூட நல்ல கர்மா பண்ணலாம், தப்பு இல்லை. நல்ல பலன் கிடைக்கும் நீ கிடச்சி கூட நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்த்து கூட நீங்கள் இது பண்ணலாம். அப்படி இல்லாதபடி ஒரு செயலுடைய நோக்கம் இந்த சூழ்நிலைக்கு இது பண்ணுறது தான் நல்லதுங்கிற மாதிரி அந்த செயலை மட்டுமே பிரதானமாக எடுத்து இந்த நேரத்தில் எதுதான் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து நம்முடைய லாபம் முக்கியம் இல்லை, அந்த செயல் கரெக்டாக நடக்கணுங்கிறது முக்கியங்கும்போது அங்கே செயல் மட்டும்தான் இருக்குது. அது அனுபவிக்கிறது யார், ஓனர் யாருங்கிறது எல்லாமே கேள்வி இல்லை. அந்த மாதிரி பண்ணுறது நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறோம்.